ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாக போகிற வயசில் அல்லது திருமணமான பிறகு கூட இருக்கலாம், சில நண்பர்கள் வந்து அதிகமான சுய இன்ப பழக்கத்தினால அவங்களுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப பழுதடை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதிகமான பழக்கங்கள், அதாவது ரேராக இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ ரேராக பண்ணலாம், தப்பு இல்லை. அதிகமாக செய்வதனால அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி வலு எல்லாம் இழந்து போய் இருக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க வலுவை இழந்து அந்த அவங்களுடைய ஊறக்கூடிய அந்த இயற்கையான அந்த திரவம் இருக்குது பார்த்திங்களா, அந்த விந்து அணு அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக வீணாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டயர்னஸ் கிடைக்கும். அதாவது உங்கள் உடம்புலேருந்து அந்த சுய இன்பம் செய்யும்போது அந்த விந்து வெளியே வரும்போது அந்த வந்த நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை அடுத்தபடியாக நீங்கள் வந்து சோர்வடைவீங்க. அந்த சோர்வு வந்து அதிகமாக நம்ம அடித்து அடித்து சோர்வாயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடல் ஆட்டோமேட்டிக்காக சோர்வான நிலைக்கு போயிடும். அப்போது வந்து அவங்களுடைய அந்த உறுப்பும் துவண்டு போயிடும். அதாவது ஒரு கடினத்தன்மை இருக்காது, ஒரு விரைப்புத்தன்மை இருக்காது, ஒரு கணம் தடிமன் இருக்காது, எல்லாமே ஒரு போசாக்காக இருக்காது, ஆரோக்கியமாக இருக்காது, கொஞ்சம் குலைவாக கொஞ்சம் லூஸாக இருக்கும்னு சொல்லலாம், அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதிகமாக சுய இன்ப பழக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிங்க. போசாக்கான உணவுகள், ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய உணவுகள் இயற்கையில் நிறையா இருக்குது. இந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இழந்த அந்த உங்களுடைய சக்திகளை மீட்டெடுக்க முடியும். அதாவது தினசரி ஒரு செவ்வாழைப்பழம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிங்க. இது வந்து ஒரு 3 மாதங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடய பலன் வந்து உங்களுக்கு கண்கூடாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த உணவு வந்து அதிகமாக நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சுய இன்ப பழக்கத்தை குறைச்சிடணும், சரிங்களா? ஸோ நம்ம உணவு எடுக்கிறோம்ல, அப்போ சுய இன்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெகுலராக செஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கிட்டு உள்ள நம்ம கொடுக்கக்கூடிய உணவு அங்கிட்டு வெளியில் போயிடும், அந்த மாதிரி தான் ஆகிடும். ஸோ அது பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகள், வாழைப்பழம், முருங்கைக்கீரை முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடுங்க. அதாவது ரெகுலராக தினசரி எடுக்கிறங்க, 1 நாள் 2 நாள் இல்லை வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்துடுங்க. பூசணி விதை கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க. அந்த விதை, பாதாம்பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு, இந்த இது வந்து சாரப்பருப்பு குட்டி குட்டியாக இருக்கும், சாரப்பருப்பு, அக்ரூட்டு, வால்நட், இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய விந்து வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஊற ஆரம்பிக்கும், உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஒரு ஆண்மையை வந்து நீங்கள் மீட்டு வச்சுக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நண்பர்களே, பார்க்கலாம்.